கிரேக்க மொழி பேசும் விதவிகளின் அன்றாட உணவு தேவைகளை கவனிப்பதற்காக நியமிக்கப்பட்ட 7 பேர்களில் ஒருவர். கிறிஸ்துவுக்காக சாட்சி பகிர்ந்து கிறிஸ்துவையே தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட அழைக்கப்பட்டவர். அவர்தான் பிலிப்பு. பிலிப்பு என்ற கிரேக்க பதத்திற்கு குதிரைகளை நேசிப்பவன் என்பது பொருளாகும். பிலிப்பு கிரேக்க மொழி பேசும் ஒரு யூதர். இவர் கிரேக்க நாட்டிலோ அல்லது எகிப்திலோ பிறந்திருக்கலான்னு சொல்லப்படுது. இரத்த சாட்சியான ஸ்தேவானின் உடன் பணியாளராக ஊழியம் செய்து வந்தார் பிலிப்பு. எருசலேமின் சபைக்கு மிகுந்த உபத்திரவம் வந்தபொழுது அப்போஸ்தலர்கள் தவிர மற்ற அனைவரும் பல தேசங்களுக்கு சிதறி போனாங்க. அந்த இக்கட்டான வேளையில பிலிப்பு மிகுந்த வைராக்கியத்துடனும் துணிச்சலுடனும் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவித்தார். அசுத்த ஆவிகளையும் விரட்டினார். அநேக நோயாளிகளை குணமாக்கினார். சமாரியா பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாவதற்கு காரணமானார். கர்த்தருடைய தூதன் ஒரு நாள் இவருக்கு தரிசனமாகி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்திற்கு போற வனாந்திர மார்க்கமாய் போ என்றார். இதுவே அவருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. உடனே கீழ்ப்படிந்து தன் பயணத்தை தொடர்ந்தார். தன் பயணத்திலே எத்தியோப்பிய மந்திரியை சந்தித்தார். அவரை ரட்சிப்பின் பாதையில நடத்தி ஞானஸ்தானமும் கொடுத்தார். இதனால எத்தியோப்பிய நாடெங்கும் கிறிஸ்துவின் செய்தி பரவியது. அப்போஸ்தலர் பவுல் மிஷனரி பயணங்களுக்கு முன்பதாகவே மத்திய தரைக்கடல் பகுதிகளில ஊர் ஊராக சுற்றி நற்செய்தி அறிவித்த பெருமை இவரையே சாரும். பல ஊழியர்களை உபசரிக்கும் உன்னத குணநலன்களையும் பெற்றிருந்தார். யூதர் அல்லாத புறஜாதி மக்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்த இவர் லீதியா என்ற இடத்துல பேராயராக பொறுப்பேற்று தன் வாழ்நாள் இறுதி வரை ஆண்டவரின் பணிகளை அயராமல் செய்து முடித்தார். இவர் கிபி 58 ஆம் ஆண்டு கிறிஸ்துவுக்குள் நித்திரையடைந்தார்.